வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா 32,717 பை கால் வந்திருக்கு. இன்றைக்கி ஜான் 21st மார்க்கெட் ஓப்பனிங்கில் லைவில் பார்த்திங்கன்னா இது வந்து மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த பை கால் இப்போ நம்ம டார்கெட் வந்து ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் வந்து எப்படி வந்து மூவ் பண்ணுது, லைவ் மார்க்கெட்டில் இதனுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட் சார்ட் தான். ஸோ ஸ்லோவாக வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஆக்சுவலி அதுக்கு ஃபண்டமெண்டலாக காரணம் இருக்குது. என்னென்னா அவங்க யூஎஸ் வந்து நியூ பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க, ஜோ பீடன்றவங்க. ஸோ அது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயமாக, பாசிட்டிவான ஒரு நியூஸாக பார்க்கப்படுது. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப்பில் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. 9:30 ஆகும்போதும் இன்னும் அதே ரேஞ்சில் தான் வந்து பைக்கால் வந்துட்டு மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் 1 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டார்கெட் 1 கிட்டே போகுதான்னு. நமக்கு வந்து 799 போகணும். 799 போச்சுன்னா தான் வந்து ஒரு 80 பாயிண்ட் கிட்டே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்சல் ஆகுது. ஸோ மார்க்கெட்டால் இன்னும் அந்த 32,800 ரேஞ்ச் கிட்டக்க போக முடியல. பட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூ ஹை போயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்திங்கனாலும் இன்றைக்கி 50,000 வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ 10:00 ஆக போகுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஸ்லோவாக அதே ரேஞ்சிலே தான் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் அப்படியே வரும், செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10:45 ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து மார்க்கெட் அகெயின் வந்து கொஞ்சம் ரெக்கவரி கொடுக்குது. பையிங் சொன்ன ரேஞ்சிலே தான் இவ்வளோ நேரம் ட்ராவல் ஆச்சு 717. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்க்கெட்னுடைய மூமெண்ட் 11:00 தான் வந்து அகெயின் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மறுபடியும் ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்க போய்கிட்டு இருக்கு. 769-770 ரேஞ்ச் இப்போ பார்த்திங்கன்னா 780 வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்க போயிட்டு ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. காரணம் கேப் அப்புன்ற காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறமும் அந்த ரேஞ்சில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் வந்துட்டு. இன்றைக்கி மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக இருந்தாலும் இன்றைக்கி ஓப்பனிங்கே நல்ல கேப் அப்புன்றனால மார்க்கெட்டால் அதுக்கு மேலே ரொம்ப ட்ராவல் பண்ண முடியல. பட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ண முடியும். நமக்கு ஃபஸ்ட் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கேண்டிலில் தான் பைக்கால் வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டிலில் தான் பைக்கால் வந்த உடனே பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. இப்போ மறுபடியும் அதே ரேஞ்சில் தான் வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு, 778-800 ரேஞ்ச் கிட்டக்க. இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்டில் இது எப்படி நடந்துச்சுன்ட்டு பார்த்தோம். ப்ரீவியஸ் டேயும் ஒரு செக்அப் பண்ணலாம், ஜான் 20th. ஸோ இது எப்படி வந்து சிக்னல் ஜென்ரேட்டர் ஜான் 20th பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம். மார்க்கெட் ஃபினிஷிங் டைமில் செல் கால் வந்தபடி ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் போகலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பை கால் வந்திருக்கு 2:00 போல், 32,580. அது பார்த்தீங்கன்னா 660 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் ஒரு 80 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு. செல் கால் பார்த்தீங்கன்னா 12:00 அப்புறம் வந்திருக்கு, 12:05 அப்புறமா 32,567. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 420 வரைக்கும் இறங்கியிருக்கு. இதில் ஈஸியாக நம்மளால் 80 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வரும், செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும். ஸோ என்ன பாயிண்ட்லாம் வாங்கலாம், டார்கெட்ஸ் என்ன, ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த சிக்னல் ஜென்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தேவையான லைவ் மார்க்கெட் கால்ஸை நீங்களே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.